ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குட்டி அரவிந்த் யூடியூப் சேனல். ஏன் இல்லை எங்கே என்ன போக போகிறோம்னு நம்ம ஐடியா வந்து கலவன்ட்டு போயிட்டாங்க. கலவன் ஐடியா எப்படி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்தோம்னு வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் நண்பா. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும், மற்றும் நம்ம சேனலை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நண்பா. சரி கைஸ், நம்ம ஐடியா எப்படி வந்து ரெக்கவர் பண்ணணும். போன வீடியோவில் எவன் பேசுகிறோம்னா அவன் தான் இந்த வீடியோ பேசுகிறான். அவனை நம்ம வந்து தார்மாராக பேசி நம்ம ஐடியா வந்து நம்ம மறுபடியும் எடுக்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். எதுக்குடா டேய், எனக்கு தேவைப்படுதுடா, ஐடியா கொடுங்கடா, என்ன அழுக விடாதீங்கடா. நீ நாலு நாளா எடுத்து நீங்க உன் ஐடியா வச்சு என்னடா வாங்க போற? என் ஐடியா வச்சு தானே நான் கண்டென்ட்டை எடுக்கணும். பாட் ஐடி கிரியேட் பண்ணி எடுறா டேய், உனக்கு அதே பெருசுடா. டேய், பாட் ஐடி எல்லாம் வச்சு எப்படிடா எடுக்க முடியும்? என்னடா பேசுற, ஒரு கலெக்ஷன் இருந்தா தான்டா நல்லா இருக்கு அந்த ஐடி. ஏன் டேய், வீணா ஏன்டா என்கிட்ட திட்டு வாங்கறதுக்குமே பேசுகிறடா. ஏய், என்னடா பண்றது, என் ஐடியா குடுறா, நான் காசு கூட தரேன்டா, ஜிபே நம்பர்னா குடுறேன், நான் போட்டுட்டேன். ஐடியா என் ஃப்ரெண்ட் எல்லாம் அவன் கொடுத்துட்டா அவன்கிட்ட திரும்ப கேட்க முடியாதுடா. என்ன நீ பாட் ஐடியா ஓபன் பண்ணி அதுல டாப் அப் பண்ணி திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து விளாண்டு அப்ப நீ கண்டன் போடுற சாமி போதுமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் எனக்கு ஃப்ரீ ஃபயர்ல இருந்து எல்லாம் பண்ணல எனக்கு அனுப்ப சொல்றியா? நீங்க தேவையான நீ எனக்கு நீ தான் இப்ப யூடியூபராச்சுல, யூடியூபர்னா கேட்டா கொடுத்துருவானுங்களா? எனக்கு தர முடியாதுடா. டேய், என் பசங்க விளையாண்டு இருக்காங்க உனக்குண்டா. டேய், உன் பசங்கள்ட்டே நான் பேசுறேன்டா குர்ரா. ஆணியே பிடுங்க வேணாண்டா, ஆணியே ஆணியெல்லாம் நான் பிடுங்கல சரியா. எனக்கு என் ஐடி வேணும், ஐடியா கொடு. தர முடியாதுடா, ஒரே பேச்சு. சரி, பணம் தான் தரேன்டா குர்ரா. நீ கேட்ட 20,000 பணமும் வேணாண்டா, பணம் வேணாண்டா. 40,000 தான் கொடுக்குறேன்டா குர்ரா, என் ஐடியா குடு. மொத்த பைசா வேணாண்டா. ஏய் பிடுங்கடா சாமியே, செஞ்ச விடாதீங்க. தர முடியாதுடா, முடியலடா என்னால. தர முடியாதுடா, ஒரு கண்ணுல அழுகு வந்துகிட்டே இருக்குடா, அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கா. ஐடி 4 நாள் ஏன்டா இப்படி பண்றீங்க? அவன் ஐடி வச்சு நீ என்ன பண்ண போற? ஏன்டா 1 லட்சம் ஐடி, ஒரு ஐடி வாங்கி 1 லட்சம் ரூபாய் விக்கிறீங்கண்ணா, என் ஐடி எதுக்குடா இருப்பீங்க? ஐடி அவ்வளவு ஒருத்தகம் கிடையாதுடா. உன் ஃப்ரெண்ட் அன்னைக்கு யாரா வித்தது? எங்க தெரிஞ்ச பசங்க தானே வாழ்ந்து இருக்காங்க. நான் என்னன்னா பாட்டு ஐடி எடுத்து கொடுத்துருக்கேன்னா அப்படின்னு இருக்கானுங்கடாடி. நண்பா, போன வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஐடி வந்து சேல் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இந்த வீடியோ என்ன சொல்கிறானா, நான் உன் ஐடியா சேலே பண்ணலடா அப்படின்னு சொல்கிறான். இதில் என்ன நடந்திருக்குன்னு வந்து நமக்கு தெரியல நண்பா. இவனை பிடிச்ச மண்டையில் 4 அடி அடித்தோம்னா இவன் உண்மையை கக்கிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேலையை இப்போ நம்ம செய்ய போகிறோம். அந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் கைஸ். ஓகே நண்பா, இப்போ வீடியோ பாருங்கள். என் ஐடியை நானே இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்களா தலை வலிக்குதுடா சாமி. டேய், ஐடியா கொடுங்கடா. ஐடியா தர முடியாது, ஐடி கேட்டேன்னா ஃபோனை வச்சிரு. சரி, லாஸ்டா ஃபைனலா ஐடி என்ன ரேட்டு சொல்ற சொல்லு, நான் வாங்கிக்கிறேன். ஐடி ரேட்டுக்கெல்லாம் தர முடியாது, தரவே முடியாது. நீ ரேட்டு கேட்டுருக்க. டேய், என் ஐடியா கொடுங்கடா, இல்லைனா உன் ஐடி நான் ஹேக் பண்ணிட்டுறேன்டா. சரியா பண்ணு, உன் ஐடி ஹேக் பண்ணிடுவேன் அப்புறம். ஏண்டா டாப்பர் மேல இப்ப விட்டது, அது உன்னால எடுக்க முடியலையா? டேய், கேட்டான்டா தெரிஞ்சவன், அதான் எடுத்து கொடுத்தேன். நான் நீ அந்த ஈவென்ட் வந்து எடுத்து கொடுக்க வேண்டியதுடா. ஏன் சப்ஸ்கிரைபர் கிட்ட கேட்டு பாறான், எத்தனை டைமண்ட் செலவு பண்ணி நான் அந்த டாப் கேம்ல தான, அவனுக்கு தான் தெரியும். நீ கேட்டு பாறா அவங்க கிட்ட. சரி, அன்னைக்கு ஒருத்தன்ட பேசினா தெரியுமா, அவனா எனக்கு எடுத்து கொடுத்தான் போதுமா. யாரு? அன்னைக்கு ஒருத்தன்ட பேசினீங்களா? ஆமா, எனக்கு ஐடியா அப்படியே அவன்கிட்ட வாங்கி கொடுறான்.
ஏய் அவன் தர மாட்டான்டா, சின்ன பையன்டா, அவன் ஊருக்கு போயிருக்கான்டா, வந்தானா வாங்கி தரேன்டா. இல்லைங்கம்மா, அப்ப நீ இப்ப உடனே கால் பண்ணி என் ஐடியை கேட்டு இப்ப எனக்கு வாங்கி கொடுப்பா. என் ஊர்ல இருக்கான்டா. சரி, அவன் பேர் என்ன? அவன் பேரு உனக்கு எதுக்கு? சின்ன பையன் பேரு இல்ல, சொல்லு அவன் பேரை சொல்லு. பேர்லாம் சொல்ல முடியாது நண்பா. நம்ம வந்து இவனை சும்மா விடக்கூடாது. இவனை வந்து 4 அடி அடித்து 4 அடி மண்டையில் தட்டி என் ஐடியை கொடுறான்னு இப்போ நம்ம கேட்போம். அதுக்கு வந்து அவன் நம்மளை வச்சு செஞ்சுட்டான்னு கூட சொல்லலாம். இப்போ பார்க்கலாம் கைஸ் அவன் என்ன பேசுனான்னு. ஃப்ரெண்டு இருக்காங்க தெரியுமா? யார் என் ஃப்ரெண்டு? உன் உயிர் நண்பன். ஆமாம், இருக்கான். அவங்க தான் எனக்கு இந்த மாதிரி அவன் பிராங்க் பண்ணான்னு சொல்லி ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாங்க கிட்ட. ஆடா பாவி மனுஷங்களா, கண்ணுல இருந்து கண்ணீர் ஊத்தி அனுப்புறேன்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? என் கண்ணுல இருந்து கண்ணீர் ஊத்தி இங்க பாரு, பக்கத்துல பக்கெட் வச்சிருக்கேன், கண்ணு தண்ணிலாம் நிறைஞ்சு போற மாதிரி. பழப்பாவே ஃப்ரெண்டு தான் பண்ண சொன்னாங்க, நான் உனக்கு ஐடி பாஸ்வேர்டு அனுப்புறேன். ஆ சரி நண்பா, என்னைக்கு அனுப்புறீங்க? என் நண்பன் நேம் மட்டும் சொன்னீங்கன்னா நேரா போய் அவனை பிடிச்சா அவன்கிட்ட ஐடி கேட்கலாம். நீங்க பாட்டுக்கு ஐடியா எடுத்துட்டு போயிடாதீங்க. ஆஹ், நான் டெலிட் பண்ணிக்கிறேன் அதுல. ஓகே.